Hello guys, welcome back. This is module number 5.7 in strength of materials, unit number 5. In this problem we are going to see about spherical shells. ஏன்னா இதோட நம்ம ஒரு 6 வீடியோ கிட்ட thin shells பத்தி பார்த்தாச்சு. Thin shellsல இருக்கக்கூடிய முக்கியமான problem pressure up கண்டுபிடிக்கிற மாதிரியான formulas இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இதுல நம்ம ரொம்ப ரேரா பார்த்த விஷயங்கள் என்ன அப்படினு கேட்டிங்கனா ஒன்னு thin shell இருக்கும் இல்ல thick shell இருக்கும். அதல thin shellல thickness தனியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு rare problem type இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனா இதுல sphere அப்படிங்கிறது வந்து it's very easy one ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் பட் ஆனா அதெல்லாம் கேக்குறது வந்து கொஞ்சம் ரேரா தான் கேக்குறாங்க ஏனா ரெண்டே மூணு ஸ்டெப் ஃபார்முலா தான் இருக்கும் நம்ம solve பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த क्वेश्चन கேட்கப்பட்டது அதே மாதிரி ஏப்ரல் மே 2019ல திடீர்னு இந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை ஒன்று ரெண்டு தடவை கேக்குறாங்க அதனால அதையும் நம்ம solve பண்ணி வைப்போம் ஒருவேளை உங்களோட like sphere கேட்டாங்கன்னா in matter of seconds உங்களால இத solve பண்ணிர முடியும் a spherical shell கொடுத்துட்டாங்க spherical internal diameter small d 0.9 meter and thickness 10 mm t is subjected to an internal pressure of 1.4 small p determine the increase in diameter and increase in volume del d del v take e equal to 2 into 10 power 5 newton per mm square and Poisson ratio 1 by m equal to 1 by 3 0.33 கிட்டத்தட்ட அப்படிங்கற மாதிரி இருக்கு சோ இதுக்கான ஆன்சர்ஸ் பாத்துறலாம் first small d தான் capital d கிடையாது 0.9 மீட்டர் அப்படிங்கிறது 900 mm thickness 10 மீட்டர் 10 mm pressure 1.4 young's modulus poisson ratio போட்டாச்சு to find del d and del v மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்ம ஸ்டெப்ஸ்ல இருக்க கூடிய ஃபார்முலால இருக்கிற எல்லாமே capital d so capital d which is nothing but small d plus 2 into t 2 into 10 equal to 20 900 plus 2 20 920 நீங்க 900 னே வெச்சு ஒரு தடவை ஒரு group solve பண்ணி பாருங்க இல்லனா என்ன பண்ணுங்க capital D which is equal to 1100 னு solve பண்ணுங்க இது உங்களுக்கு நான் கொடுக்கிற work மாதிரி இருக்கட்டும் அதுக்கு நீங்க வரக்கூடிய ஆன்சர்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ 1100 னு வந்தா just இப்போ 1000 னு இருக்கு 1100 நீங்க வைக்கிறீங்க ஃபைனலா வரக்கூடிய ஆன்சர் இதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வருது அப்படிங்கறதை செக் பண்ணிக்கங்க சோ P ஓட வேல்யூ pressure D ओड 920m square पन्टरों into 1 minus 1 by m गरदु ना 0.3 इन direct आबै एडित्तटें एना कोंज easy आरुकुं solve पन्टरत्तुक्कु which is equal to 0.7 इद values ओड multiply पन्नुम्बोधु divided by 4 into t into e so अदलान divide पन्निंगना you get 0.10 1033 something नु वंदुच्चु and the above next del v pi into pd power 4 divided by 8 te into 1 minus 1 by m 1 minus 1 by m is 0.7 pi oda value pressure oda value d oda value 8 into t and e idoda values ellathayum nam substitute pandrom we get 1.37 into 10 to the power of 5 millimeter cube so namakku rendu step la answers rendu formula kadachirchu but indha mariyana questions namakku kekakudiyadu ungaloda luck irundhuchna ungalku kekkuradhukana vaaipu irukku so adanal varradha vidakudadu adanal adha nyabam vechukiradhu nalladhu so result nu potuttu change in dia del d evlavu change in volume del v evlavu idu mudinja neenga enna panunga idla horizontal stress mottum da irukum hoop stress mottum da irukum hoop stress oda formula vana p into d divided by 4t அப்படிங்கறது solve பண்ணி அதோட ஆன்சர் என்னங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் இத தாண்டி இதல வேற எதுவுமே கிடையாது so this is what we have been solving our problems அப்படிங்கறத பார்க்கறோம் இன்னொன்னு நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா ஃபார்முலாவோட சிம்பிளிசிட்டி அந்த ஃபார்முலா சிம்பிளிசிட்டி मोस्टली இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ போட்டு குழப்பு குழப்பி வச்சிருப்பாங்க 3 into ev by e அப்புறம் del d by d into 2 into 1 by 2 அப்படின்லாம் ஏகப்பட்ட இடத்துல வரும் நம்ம போட்டுருக்கிறது ஃபார்முலாலே சிம்பிளிஃபைடு ஃபார்முலா சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஃபார்முலாஸ் நம்ம கொடுத்திருக்கோம் நீங்க வேற மெட்டீரியல்ஸ் வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க ஃபார்முலாஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது அப்படிங்கறதை என்னால உறுதியா சொல்ல முடியும் So keep practicing அப்படிங்கறது சொல்லிட்டு like the content share the content put your comments in the comments box thanks for watching this video thank you